சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருவடி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சு பள்ளி கொண்டவன் சயனிக்கும் பெருமாளின் தொப்புள் கொடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மர் அமர்ந்தபடி உலகத்தின் உயிர்களை படைத்தபடி அப்படைப்பினை திருமால் காத்தபடி அண்டம் பகிரண்டம் அதை காக்கும் அவன் தோலண்டம் விண்ணையும் மண் உலகையும் அலர்க்கும் வாமனர் பாதம் ஹரி 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 என தினம் ஸ்மரி ஹரி 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 என தினம் ஸ்மரி நான் வணங்கிடும் இறைவன் போர் சங்கு சக்கரதாரி என் நெஞ்சு பள்ளி கொண்டவன் திருப்பதியில் எழுந்தருளும் திருமாலும் நீயே உன் திருமார்பினில் அமர்ந்திருப்பது பத்மாவதி தாயே உடுப்பிலே தவழுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணனியே நுரருள் வேண்டி நிற்கின்றே நான் உந்தன் சேயே நிறியிலும் மர வழியையும் யம குறைத்த பல அவதாரம் எடுத்தாய் எடுத்துரைத்தாயதுவே வாழ்வின் ஆதாரம் அருள் தரும் தேவோ வரம் தரவாவோ அருள் தரும் தேவோ வரம் தரவாவோ மூலகையும் ஆழ்கின்ற திரிவிக்ரம ரூபா என் நெஞ்சு பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருவடி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சு பள்ளி கொண்டவன் ஸ்ரீமுஷ்ணஸ்தல பட்சுமே சுகசனாரண்யா திருலோஜலம் ஸ்ரீரங்கஸ்தல பூர்வ முனிநிதம் சுரப்ராதிதம் சேஷாங்கு சுத்த சுந்தர சுகாசீனேக ருத்ராலயம் சமகாலயம் விதம்பவியம் வசிஷ்டாசிரமம் ஸ்ரீமுஷ்ணத்திற்கு மேற்கே சுகமான ஆரண்யம் இந்த நதிக்கு ஸ்வேத நதி என்று வடமொழியிலே உண்டு நீவா நதி என்று தமிழிலே வசிஷ்ட மகரிஷியால் சுட்டப்பட்ட நதி இந்த ஊர் வசிஷ்டபுரம் என்று அழைக்கப்பட்ட ஊரில் சாமவேதம் தோன்றிய ஊர் 400 சாமவேத விற்பனர்களுக்கு இங்கே வசிஷ்ட மகரிஷி திருமணம் பண்ணி வைக்கிறார் அப்பொழுது நித்திய கல்யாண் என்ற ஒரு பெண் ஒருத்து நான் ஒருவர் என்று கேட்கின்ற பொழுது ஒரு பெண்ணை வெட்டி அரங்கனை வேண்டுகிறார் அப்போது ஈஸ்வரன் நான் ஒருவர் என்று இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார் நித்திய கல்யாண சமேத 400 சன்னதி இந்த ஊரில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நின்னார் இருந்தார் கிடந்தார் என்ற முறையிலே இங்கே பெருமாள் நின்ற கோலத்திலும் இருந்த சுகமான சுகாசன பெருமாளாகவும் அரங்கநாத பெருமாளாகவும் இங்கே வீற்றிருக்கிறார் இந்த நதியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த நதி வந்து நான் தனியாக இருக்கிறேன் என்று வசிட்டரை கேட்கின்ற பொழுது வசிட்ட மகரிஷி பெண்ணுக்கு துணையாக 7 தோழிகளை இங்கே இந்த நதிக்கு ஏற்படுத்தப்படுகிறார் திருவட்டத்துறை வசிட்டத்துறை காரியாந்துறை காந்துறை திருமாந்துறை ஆடுதுறை என்ற ஒரு சிறப்பு அம்சத்தினை உற்படுத்தப்பட்டு இந்த நதிக்கு இந்த நதி சிறப்பு அம்சம் இங்கே ஒரு முறை வந்து இந்த நதியிலே தீர்த்தமாடினால் சொர்க்கத்திற்குடைய புண்ணியங்கள் கிடைக்கும் என்று வசிட்டரால் ஏற்படுத்தப்பட்டது இங்கே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் பாடல் சிரமமாக ஆகாத காரணம் என்ன ஒன்று கேட்டால் அப்பிருந்த பெரியவர்கள்லாம் வசிட்டருடைய பெயர் மறந்து வேதம் மறந்துவிடும் ஆனால் இங்கே பாடசலம் வேண்டாம் என்று நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் அப்பொழுந்த பெரியவர்கள் கேட்டுக்கொண்டதனால் இங்கே நாயன்மார்களும் பாடசலம் ஆகவில்லை ஆழ்வார்களும் பிரபந்தத்திலையும் பாடசலம் இது ஆழ்வார்களும் நாயன்மாரும் அபிமானஸ்தலம் தான் இந்த வசிட்டபுரம் வசிட்டக்குடி என்று தான் இந்த ஊருக்கு பெயர் நாளடிவில் திட்டக்குடி என்று பெயர் மாற்றினால் வசிட்டபுரம் வசிட்ட கஷேத்திரம் என்று வசிட்ட மகரிஷியால் ஆராதனை பண்ணப்பட்ட பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாள் ராமன் ஆராதனை பண்ணது இந்த பெருமாள் வசிட்டர் ஆராதனை வசிட்டர் வந்து தசரதனுக்கு குரு ராமாயண காலத்துக்கு முன்னாலே இந்த ஊர் ஏற்படுத்தப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் இங்கே சொல்லப்படுது
இங்கே வந்து பரம்பரையாக எங்களுடைய முன்னோர்கள் இங்கே சாமவேத முறைப்படியும் பாஞ்சராத்திர ஆகம பாத்மசமித முறைப்படியும் இங்கே ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது. நித்யஷ்டி ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்திர முனீந்திராய மகாத்மி ஸ்ரீரங்க வாசனே பூஜா நித்யஷ்டி நித்யமங்கலம் மங்களம் ரங்கநாதாய மமநாதாய மங்களம் மங்களம் லோகநாதாய லக்ஷ்மிநாதாய மங்களம். தமிழ்நாட்டில் விருதாச்சலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திட்டக்குடி. இவ்வூரில் நின்று இருந்து கிடந்த 3 நிலைகளில் பெருமாள் சேவை சாதிக்கின்றார். வசிஷ்டபுரத்தில் தாயார் திருமகிழ்ந்த வள்ளி பெருமாள் ஸ்ரீ சயன திருக்கோலத்தில் ரங்கநாதராக விளங்குகின்றனர். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ வேதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சுகாசன பெருமாளாக அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். அங்கிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ள கூத்தன் குடிகாடு என்ற இடத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உள்பாலிக்கின்றார். தரிசித்து பயன்பெற பிரார்த்திக்கின்றார்.